ஒரு கவிதை சொல்றேன், எங்கேயோ படித்த ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வயசு. ஒரு அம்மா கிட்ட கல்லூரியில இருந்து வந்த உடனே ஒரு மகள் வந்து அம்மாவின் மடியில் கண்ண முகத்தை புதைச்சுக்கிட்டு அழறா. அழும்பொழுது அந்த அம்மா கேக்குறா, ஏம்மா வர வழியில நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுன்னு எவனாவது கவிதை எழுதி கொடுத்தானா, இல்ல நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு எவனாவது பயமுறுத்தினானா, நீ தினமும் போகும்போது உன் பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி யாராவது வரானா, என் அப்பா பாட்டன் சொத்தெல்லாம் எத்தனையோ இருக்கிறது என்னுடன் வந்தால் நீ ராணி மாதிரி இருக்கலான்னு எவனாவது செவடால் விட்டானா, இந்த மாதிரி 10 கேள்வி கேட்டு அந்த அம்மா அந்த மகளை தேத்துது. கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த பொண்ணு எழுந்து, அம்மா எப்படிமா கரெக்டா இவ்வளோ கரெக்டா இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இவன் அப்பனையும் பாட்டனையும் கடந்துதானே நான் உனக்கு அம்மாவானேன்னு சொன்னாலாகும். புரியுதா? இதையெல்லாம் கடந்துதானே நானும் வந்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்த கதை விட்டானே, இவன் அப்ப எங்கிட்ட கதை விட்டான், இதே மாதிரி தன் தாத்தனை விட்டுருப்பான். இது என்ன அர்த்தம்? இதற்கெல்லாம் டோன்ட் கெட் கேரிட் அவே. இந்த வயதில் வரும் எந்த சூழலிலும் நீ நீயாக இருப்பது மட்டும்தான் ஒரு ஒரு நபரையும் அழகானவராக மாற்றும். இது நான் இப்படித்தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் எந்த சூழல் வந்தாலும். அம்மாக்கும் தெரியணும், அது அப்பாக்கும் தெரியணும். ஏன் பிள்ளைங்க அது எங்க விட்டாலும் அதை தானா ஒழுங்கா திருப்பி வீடு தேடி வரும். ஏன் பிள்ளை எனக்கு தெரியும் அப்படின்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு உன் அம்மாவையும் அப்பாவையும் முன்னால் வைத்துக் கொள்ள முடியும்னா அதுக்கு ஒரே உத்தரவாதம், மனது விட்டு நீ அவர்களோடு பேசுவது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுமா நிறைய நேரம். பாவம், ஏமாத்தாதீங்க அம்மாவையும் அப்பாவும், பேசுங்க. தப்பா தோணுதுப்பா, இந்த எண்ணம் வருதுப்பா, எத்தனை காணொளி யூடியூப்ல பாத்துருக்கிறோம், எத்தனை அப்பாக்கள் பெண் குழந்தைகளுக்கு முதுகை தடவி எவ்வளவு வாழ்க்கைக்கான அறிவுரையை கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன தோணுது, பசந்த் ஆயா? ऐसे और इंटरेस्टिंग वीडियोस देखने के लिए आज ही डाउनलोड करें रिपोजो ऐप.